குளிரில் ஏழையின் குடிசை. பிர்ஜு காட்டுல ஒரு சின்ன குடிசையில தன்னுடைய அம்மா மனைவி குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். காட்டுக்கு பக்கத்துல அவன் குடிசை கட்டியிருந்தான். அதுக்கு காரணம், அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அங்கிருந்து அவங்கள எங்கேயும் அனுப்ப முடியாது, ஏன்னா அங்க யாருமே வரமாட்டாங்க. பிர்ஜு தினமும் காட்டுல கிடைக்கிற தேனை எடுத்துட்டு சிட்டிக்கு எடுத்துட்டு போய் அதை வித்து அதுல கிடைக்கிற வருமானத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். சார், இந்தாங்க சுத்தமான தேன், உங்களுக்காக தான் நான் வச்சிருக்க போல. அப்படி தேனை வித்ததும் சிட்டியில இருக்கிற கடையில இருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவன் வாங்கிட்டு வருவான். பிர்ஜுவோட மனைவி இப்ப கர்ப்பமா இருந்தா. அவங்களுக்கு ஏற்கனவே 5 வயசுல ஒரு பொண்ணு இருந்தா, மூச்சு விட சிரமப்படுற ஒரு அம்மாவும் இருந்தாங்க. எனக்கு மருந்து வாங்கிட்டு வந்தியாப்பா? இல்லம்மா, இன்னைக்கு அதிகமா தேன் கிடைக்கல, எல்லா காசும் அரிசி வாங்கவே சரியா போச்சு. லதா வேற கர்ப்பமா இருக்கா, அவ வயிறார சாப்பிடணும் இல்ல? நீ எப்பவுமே அவளை பத்தி தான் யோசிக்கிற, என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. ஜானகிக்கு லதாவை கண்டாலே பிடிக்காது, ஏன்னா லதா வரதா இப்ப இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஏற்கனவே அவங்க ஏழைங்க தான், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துச்சு. லதாவுக்கும் பிர்ஜுவுக்கும் கல்யாணம் ஆன சில நாட்கள்லயே பிர்ஜுவோட அப்பா இறந்து போயிட்டாரு. ஏற்கனவே அந்த வீட்டு பேர்ல கடன் இருந்ததுனால அந்த ஜனங்க அந்த கடனுக்காக வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா லதாவை தான் ஜானகி காரணம் காட்டினாங்க. அவங்க ஒரே ஒரு ரூம் இருக்கிற குடிசையில வாழ்ந்தாங்க. இப்படியேதான் அவங்க நாட்களும் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும் போது சில நாட்கள்லயே குளிர்காலமும் ஆரம்பமாச்சு. குளிர் இப்போ அதிகமா இருந்ததுனால அவங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, ரொம்ப குளிர்தே, ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு நல்ல வீடு இருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளவு குளிராதுல்ல? அடியே வீணா போனவளே, உன்னால தானடி நாங்க எல்லாத்தையுமே தொலைச்சோம், வந்ததுமே என் புருஷனை முழுங்கிட்டியே. ஆமா, எதுக்குமா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க? வேற நான் எப்படிடா பேச சொல்ற, இங்க குளிர்ல என் உயிர் போய்கிட்டு இருக்கு. நைட்டு ஜானகியால சுவாசிக்க முடியல, அவங்க குளிர்ல தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முடியல, ரொம்ப வலிக்குது, மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு, காப்பாத்துங்க. பிர்ஜுவோட பொண்ணு சூடான தைலம் போட்டு ஜானகியோட நெஞ்சில தடவி விட்டுக்கிட்டு இருந்தா. சரியாயிடும் பாட்டி, நாங்க இருக்கோம்ல, சரியாயிடும் பாட்டி. கொஞ்ச நேரத்துல ஜானகி குணமாயிட்டாங்க. குளிர் தாங்க முடியாம குட்டி மட்டும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா. இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நாம உயிரோட இருப்போமா அப்படின்னே தெரியலையே. நம்ம குடிசையில ஒரு செவரு கூட இல்ல. அடுத்த நாள் லதா சமைக்கும் போது பார்த்தப்போ அரிசி தீந்து போயிருந்துச்சு. என்னங்க, வீட்டுல சமைக்க அரிசி இல்ல, அம்மாவுக்கும் மாத்திரை வாங்கிட்டு வரணும், இப்போ என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத லதா, இன்னைக்கு நான் கண்டிப்பா தேனை எடுத்து வருவேன். இப்படி சொல்லி பிர்ஜு காட்டுக்குள்ள நடந்தான். அவன் காட்டோட ஆள் பகுதிக்கே போயிட்டான். எப்படியாச்சு பண்ணு, இன்னைக்கு நான் நிறைய தேனை சேர்த்து வைக்கணுமே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வெறும் கையில நான் போகவே கூடாது. பிர்ஜு ரொம்பவே முயற்சி பண்ணான். தேன் பூச்சிகள் எல்லாம் அவனை கொட்டினாலும் இன்னைக்கும் கொஞ்சம் தான் தேன் அவனுக்கு கிடைச்சது. பிர்ஜு ரொம்பவே வருத்தப்பட்டான். ஆனா அவன் இன்னும் வருத்தப்படுற அளவுக்கு அங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது. அதுதான் ஒரு சிங்கம். ஒரு சிங்கம் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரமா பிர்ஜுவை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது பிர்ஜுவை இப்போ தாக்கல. பிர்ஜு அவனுக்கு கிடைச்ச தேனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து சிட்டியை நோக்கி கிளம்பிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த சிங்கமும் பிர்ஜுக்கு தெரியாம அவனுக்கு பின்னாடியே அவனுடைய வீட்டுக்கே வந்துருச்சு. ஒட்டுமொத்த குடும்பமே இங்கதான் இருக்கு போல. ரொம்ப நாட்களுக்கு உணவு எனக்கு இங்கேயே கிடைச்சிரும். இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, சின்ன குழந்தையோட மாமிசம் ரொம்ப ருசியா இருக்கும். இப்போ அந்த சிங்கம் அங்கிருந்து போயிடுச்சு. பிர்ஜு தேனில கொஞ்சம் தண்ணியை கலந்து அதை எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு போனான். குட்டி காட்டுல விறகு தேடி போய்கிட்டு இருந்தா. இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில நெருப்பு மூட்டியாகணும், அப்பதான் குளிர்ல இருந்து தப்பிக்க முடியும். குட்டி விறகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த பக்கம் சிட்டியில கலப்படம் பண்ணப்பட்ட தேனை விக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் பிர்ஜு. அப்போ ஒரு ஆள் அங்க வந்து கேட்டான், அண்ணா, இந்த தேன் சுத்தமான தேனானா? பிர்ஜு மனசுக்குள்ள யோசிச்சான், இது நல்லா இல்லையே, ஆனா இப்போ என்ன பண்ணட்டும், வீட்டுக்கு காய்கறி மருந்தெல்லாம் வாங்கணுமே. பிர்ஜு அந்த ஆளுகிட்ட சொன்னா, ஆமா சார், ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்குதான் காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன், நீங்க எடுத்துட்டு போங்க. அந்த ஆளு எல்லா தேனையும் வாங்கிட்டான். பிர்ஜுவுக்கு இப்போ நிறைய பணம் கிடைச்சிருந்தது. அவன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறி, மருந்து எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சான். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவன் குடிசையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தேன் வாங்கின அந்த ஆளு அங்க வந்து கோவமா சொன்னான்,
தேன்ல தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கியா? நீ நம்பர் ஒன் 420டா. குடுற, என்னோட காசை திருப்பி குடுறேன். காசா? ஆனா அதுல காய்கறி மருந்தெல்லாம் வாங்கிட்டேனே. காய்கறி எல்லாம் வாங்கினியா? நீ காசை தரமாட்டியா? கஸ்டமரை நீ ஏமாத்திரியா? காசை திருப்பி கேட்ட தரமாட்டியா? இந்த வாங்கிக்கோ. அப்படி சொல்லி அந்த ஆளு பிர்ஜுவை தள்ளி விட்டுட்டான். பிர்ஜு தூரமா போய் விழுந்ததுல அவன் கையில இருந்த எல்லா பொருட்களும் கீழே விழுந்து வீணா போச்சு. ஐயோ, அரிசி பருப்புல கொட்டி போச்சு. இப்ப என்ன பண்றது? மருந்து. பிர்ஜு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா? நீயும் என்ன மன்னிச்சிருப்பா? அரிசி மருந்து ஒன்னத்தையும் நான் எடுத்துட்டு வரல. நைட்டு குட்டி கொஞ்சம் குளிர் போறதுக்காக வெளியில நெருப்பு மூட்டினான். அதனால குளிர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஆனா அதே நெருப்பு அவங்களுக்கு ஆபத்தா வரும்னு அவங்களுக்கு தெரியாது. காஞ்ச புல்லாலையும் இலையாலையும் கட்டியிருந்த வீடு அது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்கு நெருப்பு பத்திக்குச்சு. நெருப்பு, நெருப்பு, ஓடுங்க, ஓடுங்க. எல்லாரும் குடிசையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. குடிசை எரிஞ்சி சாம்பல் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, நம்ம வீடு. கொஞ்ச நேரம் அழுததுக்கு அப்புறம் அவங்க குளிர்லயே உட்காந்துட்டாங்க. அப்ப லதாவுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. வலிக்குதுங்க, எனங்க ரொம்ப வலிக்குதுங்க. என்னாச்சு லதா, என்னாச்சு? இது பிரசவ வலி போல. முதல்ல துணி எடுத்துட்டு வா. நல்ல துணியா எங்கிருந்து எடுத்துட்டு வருவ? எல்லாமே தீஞ்சு போயிருச்சு. எப்படியோ லதாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குளிரான இரவுல அவளுக்கு ஒரு அழகான குழந்தை. அப்போ ஜானகி தேவையில்லாம பேச ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் பொண்ணு பிறந்துச்சு, எல்லாம் என் தலையெழுத்து. இவளை போய் மருமகளா கூட்டிட்டு வந்தப்பாரு. ஆனா அவங்க மூணு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. லதா அவளுடைய குழந்தைய பார்த்து அழ ஆரம்பிச்சான். பாப்பா, நீ எவ்வளவு அழகா இருக்க. அப்போ அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாருமா தூங்குனாங்க. அப்போ அந்த சிங்கம் வந்து பிறந்த பச்சை குழந்தைய வயல கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. லதா தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு. சத்தமா கத்தனா, சிங்கோ, சிங்கோ, சிங்கோ என்னுடைய குழந்தைய தூக்கிட்டு போகுது. பிர்ஜு குட்டி ரெண்டு பேரும் எழுந்திருச்சாங்க. அவங்க மூணு பேரும் சிங்கத்தை துரத்திக்கிட்டே போனாங்க. ஆனா ஜானகி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நல்லதா போச்சு, ரொம்ப நல்லதா போச்சு. பொன் குழந்தை பிறந்தா இப்படிதான் நடக்கணும். அவங்க மூணு பேரும் சிங்கத்துக்கு பின்னாடியே போனாங்க. அந்த சிங்கம் அந்த குழந்தைய சாப்பிடுறதுல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, அந்த சந்தோஷத்துல அதோட குழந்தைகளை அது மறந்துருச்சு. அந்த சிங்கத்தோட ரெண்டு குழந்தைங்க காட்டுல ஒரு பக்கத்துல விளையாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஒரு பெரிய பள்ளத்து பக்கத்துல தெரியாம அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. அட கடவுளே, அந்த ரெண்டு குழந்தைங்களும் பள்ளத்துல விழுந்துட்டு போகுது. உடனே லதா ஓடி போய் பள்ளத்துல விழுப்போன அந்த ரெண்டு குழந்தையுமே அவ காப்பாத்திட்டா. இத பார்த்த அந்த சிங்கத்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுது. அத பார்த்த அந்த சிங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைய லதா கிட்டயே கொடுத்துருச்சு. உன்னோட குழந்தைய கொண்டு சாப்பிடலாம் நினைச்சேன். அப்படி இருந்தாலும் என்னோட பிள்ளைங்களை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நானும் அம்மா தானே, எனக்கு குழந்தைகளை பத்தி தெரியும்ல. நான் ஒரு தந்தை, என்னோட குழந்தைகளை நான் இழந்திருப்பேன். ஆனா நீங்க ரெண்டு பேரை காப்பாத்திட்டீங்க. உங்க செயலை நான் மறக்க மாட்டேன். இந்த காட்டிலேயே நீங்க தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உணவை கூட நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். இப்படி பண்ணியாச்சு, என்னோட பாவத்தை நான் தீர்த்துக்கிறேன். அந்த சிங்கம் நிறைய கட்டைகளை கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதுல பிர்ஜு ஒரு வீட்டை கட்டினான். ஜானகி உட்காந்துருந்த இடத்துல சில ஓநாய்கள் வந்து அவளை கடிச்சு தின்னு கொண்டுடுச்சு. லதாவுக்கு குழந்தை பிறந்ததோ ஜானகி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான தண்டனை கிடைச்சது. அதுக்கப்புறமா பிர்ஜு அந்த காட்டுக்கு நடுவுல வீட்டை கட்டிக்கிட்டு அவனுடைய மனைவி ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான்.